சார் வணக்கம். இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய பேர் இவிஎம் மிஷின்ஸ் மேலே நிறையா டவுட்ஸை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தோன்னா இவிஎம் மிஷின்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. குறிப்பாக இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் கமிஷன் ஒரு டேட்டா வெளியிடுறாங்க. அந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய மிஸ்மேட்ச் இருக்கிறத பார்க்க முடியுது. போலான வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் வந்து சில இடங்களில் எண்ணப்பட்டிருக்கு, சில இடங்களில் கம்மியான வாக்குகளும் எண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் பெரிய ஒரு மிஸ்மேட்ச் இருக்கு. இது இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில் எலெக்ஷன் மேனிப்புலேஷன் நடந்திருக்கு, இவிஎம் மிஷின்ஸை யூஸ் பண்ணி எலெக்ஷன் மேனிப்புலேஷன் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இப்போ வைக்கப்படுது. இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஆமாம், அந்த வயரில் வந்த ஒரு பீஸ் இந்த மிஸ்மேட்சை பற்றி வந்திருக்குது. அது வந்து கடந்த காலங்களையும் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் வந்திருக்குது. சில அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லையுமே கூட அந்த மாதிரி வந்துருக்கு. 2019 வந்திருக்குது. சில அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லேயும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது. அஃப்கோர்ஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பொழுது இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ, நோ டவுட் அபவுட் இட். பட் த ஃபண்டமெண்டல் கொஸ்டின் இஸ் வெதர் த எலெக்ஷன் ப்ராசஸ் வாஸ் மேனிப்புலேட்டட், ரிக்டு, ரெக்டு ஃப்ரம் வித்தின். ஆங்கிலத்தில் சொல்லணும், இந்த ஹோல் தேர்தல் நடவடிக்கைகளே சதிவேலையால் முடக்கப்பட்டதா, சீர்குலைக்கப்பட்டதா, உள்ளிருந்தே சிதைக்கப்பட்டிருக்கிறதா ஆளும் கட்சிக்கு சாதகமாக. பச்சையாக சொல்கிறதுனா மோடி கவர்மெண்ட்டுக்கு 240 சீட்டு வரத்துக்கு ஏதுவாக இந்த ப்ராசஸ் மெனிப்புலேட் ஆயிருக்கா அப்படின்றது தான் ஃபண்டமெண்டல் க்வெஸ்சன். எனக்கு தெரிஞ்ச அதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு குறைவு குறைவுன்னு தான் நான் நம்புகிறேன். இசை, இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் இன்னமும் ஃப்ரீ அண்ட் ஃபேராக இருக்கணுன்றதில் மாற்றுக்கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இந்த டேட்டாவில் வரக்கூடிய குளறுபடிகள் வந்து இப்போ ஜெயிச்ச இடத்துல, ஆளுங்கட்சி ஜெயிச்ச இடத்துல இல்லை, எதிர்கட்சி ஜெயிச்ச இடத்துல குளறுபடி இருக்குது. சசிகாந்த் செந்தில் திருவள்ளூரில் ஜெயித்ததில் வந்து 17,000 ஓட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து விழுதுன்றாங்க பதிவான வாக்குகளை விட. இந்த மாதிரி வந்து எதிர்கட்சிகள் ஜெயித்த இடங்கள்லையுமே இந்த கூத்து நடந்திருக்குது. பட் நம்ம அடிப்படையில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெதர் இந்த ப்ராசஸ் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கா, டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் நேர்மையாக நடத்தக்கூடிய அந்த தேர்தல் என்பது எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த இன்டெகிரிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிருக்கா இல்லையான்றதை மட்டும்தான் பார்க்கணும். எனக்கு தெரிந்த அதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இப்போ எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இது வந்து உலகின் 9வது அதிசயம்னு வாங்க இந்தியன் எலெக்ஷன்ஸை பற்றி. இவ்வளோ மேமத் எக்ஸசைஸ் டிஎன் செஷன் இருக்கும்போது தான் அது அடிக்கடி சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த தேர்தல்கள் என்பவை வந்து ரொம்ப ஒரு 8 அதிசயமோ 9 அதிசயமோ உலகத்தில் இருக்குது. இது 10வது அதிசயம். 12 லட்சத்துக்கு மேற்பட்ட இவிஎம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 100 கோடி பேர், 98 கோடி மக்கள் வாக்காளர்கள், 68 கோடி பேர் நம்ம வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நியர்லி 68 crore பீப்புள் ஹவ் ஓட்டட். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அகண்ட நிலப்பரப்பில் இவ்வளோ பெரிய ஒரு, அதாவது வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் எக்ஸசைஸ்ன்றாங்க. இதில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் மேனிப்புலேஷனுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த ப்ராசஸை உள்ளேருந்து பார்த்தவன்ற முறையிலையும் சில அனாமலிஸ் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனோட சில மூர்க்கத்தனமான நடவடிக்கைகள் இந்த சந்தேகத்தை கலப்புது. பட் ஐ ஸ்டில் பிலீவ், நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன், தேர்தல் நடத்தை, அதாவது தேர்தல் ரெண்டு விஷயமாக நம்ம இதை பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து தேர்தல் கமிஷனுடைய அணுகுமுறை, தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மீறா பிரதமரே நரேந்திர மோடி பேசினப்போ அதை கண்டுகொள்ளாமல் இருந்தது. மதத்தை வைத்து மோடியும் பிஜேபியும் பேசின பொழுது கண்டுகொள்ளாமல் இருந்தது. அந்த நோட்டீஸ் அனுப்பினப்போ கூட வந்து தனிநபர்களுக்கு அனுப்பாமல் கட்சி தலைவர்களுக்கு அனுப்பினது. இதெல்லாம் வந்து ஒரு கட்டம், ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா, இவிஎம் ஆக்சுவல் ப்ராசஸில் இவிஎம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு ஆகலையான்றது. முதல்ல சொன்னது எலெக்ஷன் கமிஷன் மோடி அரசுக்கு அடிப்பணிந்து வால் பிடிச்சிக்கிட்டு 2019 எப்படி வந்து ஒருதலை பட்சமாக இருந்தோ அந்த மாதிரி வந்து நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துறதுல ஒருதலை பட்சமாக தான் இந்த முறையும் இருந்தது. மதத்தை வைத்து மோடி பிரச்சாரம் செய்யும்போது அதை தடுக்க தவறிவிட்டது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டுகள். ரெண்டாவது குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இவிஎம்மில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்குது, அதில் மோசடி என்பது என்னை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, காம்ப்ளிகேட்டடான பேசிக்கலி ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் கீழே இருக்குது. அது அந்த அடிப்படை என்னால் சொல்ல முடியும், ஹோல் ப்ராசஸ்ஸே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் வாக்களிக்கக்கூடிய, 500,000 இவிஎம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலை இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் அறவே சாத்தியமற்றதுன்றது தான் என்னுடைய கருத்து. நான் 100 பாயிண்ட் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆர்டிக்கல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதுலேயுமே வரல. ஆன்லைனில் அஃப்கோர்ஸ் வயரை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட
வேற எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் ஆக்சுவலாக பிரிண்ட் மீடியாவில் வந்திருக்கு சார், எல்லா மெயின் பிரிண்ட்லேயும் நியூஸாக கவர் பண்ணியிருக்காங்க. நியூஸாக தான் கவர் பண்ணியிருக்காங்க, ஒரு குற்றச்சாட்டாக அது வந்து எழும்பலை. மூணாவது பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன், என்னோட இந்த மூணாவது பாயிண்ட் தான் நான் ரொம்ப முக்கியமாக சிஸ்டத்தில் நம்பிக்கை இருக்குன்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே, இந்தியா பிளாக்கில் இருக்க எந்த மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே, காங்கிரஸ்லேருந்து குட்டி கட்சி வரைக்கும், இந்த இஷ்யூவை கையில் எடுத்து இதன் காரணமாகத்தான் தேர்தல் முடிவுகள் இப்படி அமைந்தன யாருமே சொல்லலை. ஏன்னா இந்தியா பிளாக்கில் இருக்க எல்லா கட்சிக்கும், காங்கிரஸ்லேருந்து குட்டி கட்சி வரைக்கும், இது லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ. எ தேர்ட் டம் மோடி மே கிரியேட் அன் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைஸ் ஃபார் ஆல் தீஸ் பார்ட்டிஸ். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், காங்கிரஸ்லேருந்து இந்தியா பிளாக்கில் இருக்க குட்டி கட்சிகள் வரையில் இந்த தேர்தல் வாழ்வா சாவா பிரச்சனை, மோடிக்கு மூன்றாவது முறை ஆட்சியை கொடுப்பது என்பது தங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், தங்களுக்கு ஜீவன் இருக்குமா இருக்காதா என்ற சந்தேகத்தை அவர்களுக்கு கிளப்பக்கூடிய ஒரு தேர்தல் முடிவு. அப்படி இருக்கும்பொழுது எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை உண்டாக்கக்கூடிய இந்த தேர்தலில் முடிவுகள் வந்த பிறகு இந்த இஷ்யூ அவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூவாக இருந்ததுன்னா இவங்க ஏன் வந்து அதை அஃபிஷியலாக யாருமே கிளப்பலை? சில விஷயங்களை வந்து நம்ம விளையாட்டு லுக்கட்டி ஃப்ரம் அதர்வே ரவுண்டுன்னு வாங்க. நான் முடிச்சிடறேன். நான் வந்து அதை எப்படி பார்க்குறேன்னா, காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சி ஏன் அவங்க வந்து அவங்களோ மற்ற கட்சிகளோ இந்தியா பிளாக்கில் இருக்க எதிர்கட்சிகள், மோடியை முர்தனியமாக எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள், அவர்கள் ஏன் இந்த பிரச்சனையை, ஏன்னா இது வந்து எளிதில் கடந்து போகக்கூடிய பிரச்சனை அல்ல. அதாவது ஒன்று, இந்த பிரச்சனையை ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்து நீ வந்து அடிக்கணும், தெருவில் இறங்கி அடிக்கணும்னா போராடணும், ஜுடிஷியல் ஃபாரமில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸை போடணும், இது ஒரு பெரிய பப்ளிக் நெரேட்டிவாக மாற்றணும், தெருக்களுக்கு பிரச்சனையை கொண்டு போகணும், அதன் மூலம் தேசிய சர்வதேச ஊடகங்களின் பார்வையை திருப்பணும். ஏன்னா உலகின் பல சில நாடுகளில் நடந்திருக்கு எலெக்ஷன் ப்ராசஸ் ரிகிடுன்னு ஒன்று, மக்கள் தெருவில் இறங்கி போராடினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பாகிஸ்தானில் பங்களாதேஷ்லாம் அந்த மாதிரி எதுவுமே இங்கே நடக்காமல், இன்ஃபேக்ட் இந்த சந்தேகத்தை தேர்தல் முடிவுகள் வந்து இன்றோடு 10 நாட்கள் ஆகின்றன, எந்த எதிர்கட்சியுமே இந்த ஆங்கிளை கிளப்பவே இல்லை. சில ஐ கேன் சே சம் ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ், தைரியமாக சொல்ல முடியும், ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் தான் இதை பேசுகிறாங்க. அப்போ இது நான் வந்து எலெக்ஷன் கமிஷனை நம்புவேனா, சுப்ரீம் கோர்ட்டை நம்புவேனா, இது ஃப்ரிஞ்ச் குரூப்ஸை நம்புவேனா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரியான இஷ்யூஸில் வந்து அன்லெஸ் ஆர் அன்டில் இட் இஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ், ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அன்லெஸ் ஆர் அன்டில் இட் இஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ், நான் வந்து ஸ்டேட்டஸ் கோவை தான் நம்பி ஆகணும். உங்களுக்கு சிஸ்டத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா என்ன பேசினாலும் நீங்கள் திருந்த போகிறது கிடையாது. தூங்குற மாதிரி நடிக்க தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ், நான் அதை மறுக்கலை. எலெக்ஷன் கமிஷன் இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுன்றத நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த இஷ்யூவில் இப்போ கடந்த 4-5 நாளாக வரக்கூடிய தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வந்து 140 சீட்டு வந்து தேர்தல் முடிவு மாறப்போகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, இவிஎம் மோசடி, இவையெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்தவரையில் அபத்தமானது, உள்நோக்கம் கொண்டது, மக்கள் தீர்ப்புக்கு எதிரான பிரச்சாரம் இது. அதாவது இந்த மாதிரியான சந்தேகங்களை கிளப்புபவர்கள் அவங்கக்கிட்ட வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ராக் சாலிட் எவிடென்ஸ் இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், யூ மஸ்ட் ஹாவ் எ ராக் சாலிட் எவிடென்ஸ், இம்பகபிள் எவிடென்ஸ்வாங்க. அதாவது வந்து உங்ககிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சாலிடான எவிடென்ஸ் இல்லாமல் எனக்கு தோன்றுகிறது இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அது அப்படியும் இருக்கலாம், இப்படிலாம் பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது, ஐம் சாரி, இது ரொம்ப, அதாவது வந்து இட்ஸ் அட்ராஷியஸ். ரைட் சார், ஒரே விஷயம் என்னால் நீங்கள் சொன்ன மாதிரி லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் என்னென்னா, எதிர்கட்சிகள் வந்து அமைதியாக இருக்காங்க. ஏன்னா டெக்னிக்கலாக பார்த்தா இதில் பெருசாக பாதிக்கப்படுறது எதிர்கட்சிகள் தான். இன்கேஸ் இவி மேனிப்புலேஷன் இருக்குன்னா பாதிக்கப்பட போகிறது எதிர்கட்சிகள் தான். 50-60 கோடி ரூபாய் செலவழித்து இவி மேனிப்புலேஷன் இருக்குன்னா அவங்களுக்கு தான் பெரிய லாஸ் இது. பட் அவங்க வந்து குவைட்டாக இருக்காங்க. மேபி நம்ம இப்படி கூட அதை பார்க்கலாமா? ஏன்னா இப்போ இந்தியா பிளாக்கை ஆதரிக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, மீடியாஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இதை ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க. குறிப்பாக திமுக காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் வந்து இதை ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. மேபி எதிர்கட்சிகளுக்கு ஸ்டேட்டை எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம், ஸோ அவங்க குவைட்டாக இருக்கலாம் அப்படின்னு கூட அதை பார்க்கலாம்ல. இல்லை, இது வந்து அது இப்படி பார்க்கக்கூடாது, மன்னிக்கணும், நீங்கள் நினைக்கிறது ஏதோ ஒன்று ஆற்றுல இறங்கிறதுக்கு முன்னால் எதையோ விட்டு ஆழம் பார்க்கணுவாங்கல்ல, அந்த கதை தான் இது. ஏன்னா திஸ் இஸ் நாட் அ சிம்பிள் இஷ்யூ which you shall outsource it to your stooges. உன்னோட கைகூலிகளிடமோ அல்லது வந்து உனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவிடமோ உன்னுடைய ஆதரவாளர்களிடமோ இதை அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு நீ குளிர்காயக்கூடிய இஷ்யூ கிடையாது இது. இல்லை, ஏன் அதை சொல்கிறேன்னா, எதிர்கட்சிகளுக்கும் மேபி சந்தேகம் இருக்கலாம், அதோட ஒரு இண்டிகேஷனாக இதை நம்ம பார்க்கலாம்னு சொல்லி. எதிர்கட்சிகளுக்கு அந்த சந்தேகம் இருக்குன்றது உண்மை. நான் சொல்கிறது நீ ஏன்டா அஃபிஷியலாக கமிட் பண்ண மாட்டேன்றேன்றேன். அது எதிர்கட்சிகள் அஃபிஷியலாக இதை சொல்லாத வரைக்கும் எதிர்கட்சிகளோட மௌனத்தை இந்த சிஸ்டத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், கரெக்டாக? அவங்க ஆதரவாக இயங்கக்கூடிய சேனல்ஸோ அவர்களுடைய கைகூலிகளோ அவர்களுடைய கைப்பாவைகளோ செயல்படுவது தொடர்ந்து செயல்படுறாங்க. அதாவது வந்து தெர் இஸ் அ மெத்தட் இன் த மேட்னஸ். நீ ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது,
தொடர்ந்து இவிஎம்மை பற்றி குவஸ்டின் எழுப்பக்கூடியவங்களை சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது, நானும் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஒத்துக்கிறேன். ஃபைனல் வேர்டு வந்து எலெக்ஷன் கமிஷன், அதோட ஃபைனல் வேர்டு சுப்ரீம் கோர்ட்டு. நான் எலெக்ஷன் கமிஷன், இவங்க என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் நம்ப மாட்டோம், நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை நம்ப மாட்டோம், நாங்கள் மீடியாவை நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்ப மாட்டோம், நாங்கள் யாரையுமே நம்ப மாட்டோம், நாங்கள் சொல்கிறது தான் உண்மை. எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கட்டுரை எழுதினாருன்றதை வச்சுக்கிட்டு இந்த இஷ்யூவை நீங்கள் பில்டப் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், அந்த எழுதக்கூடிய நபர் நேர்மையானவராக கூட இருக்கலாம், நான் மறுக்கவில்லை, அவருடைய தனி மனித நேர்மையை கூட நான் குவஸ்டின் பண்ணல. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குவாங்க, ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, ஆஃப் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ், அரை உண்மைகள் மிகவும் ஆபத்தானவை. ஃபைனல் வேர்டு வந்து எலெக்ஷன் கமிஷன், அதில் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற, ரெண்டு இடத்துல நீ தோற்று போகிறன்னா அவங்க தப்பு நான் சொல்கிறத நம்புன்னு சொல்கிற மாதிரியான ஒரு அயோகத்தின் ஏதாவது இருக்க முடியுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? அது அட் தி எண்ட் ஆஃப் த டே நீ யூ ஹவ் டு லிவ் ஆஸ் பர் த லா. சட்டப்படி தான் நீ வாழ முடியும், இஷ்டப்படி வாழ முடியாது. இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட், இன்னமும் அதில் டிரான்ஸ்பரன்சி தேவைன்றதெல்லாம் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு ஹோல் ப்ராசஸ்ஸை இன்றைக்கி என்ன நடக்குது இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன நடந்தது, சமூக வலைதளங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இல்லை, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? இந்த ப்ராசஸில் பிஜேபி ஜெயித்தது, அவங்க மக்கள் வாக்களித்து ஜெயிக்கலை, இவிஎம் மோசடி பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்றத மக்கள் மத்தியில் பதிய வைக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் கேம்பெயின். இது ஒரு ஒரு தரப்பினரிடையே வந்து இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நான் வாக்கிங் போகிறேன் காலையில், ஒரு நண்பர் அவர் வந்து ஒரு இந்தியா பிளாக்கு பரம ரசிகர், அவர் வந்து அவர் ஒரு ஒரு சிறிய ஆலயத்தில் ஊழியராக இருக்கார். அவர் சொல்கிறாரு வந்து, சார் 140 தொகுதி நம்ம தான் சார் ஜெயித்தோம், அநேகமாக ஏமாற்றிட்டாங்க சார் அப்படின்றாரு. ஒரு பின்னால் இருந்துட்டு சிரிக்கிறாங்க, யார், அவங்க மோடி ஆதரவாளர்கள், அவங்க வேலை செய்யக்கூடிய கோயிலில் தான் அவரும் இருக்கார். அந்த நண்பர் என்ன சொல்கிறார், இந்தியா பிளாக் வந்து 140 தொகுதி வந்து பிஜேபிக்கு பறி கொடுத்துட்டாங்க, உண்மையிலேயே பிஜேபி தோத்துருச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றார். எப்படிங்க சொல்கிறீங்க, எல்லாம் யூடியூப்லலாம் சொல்கிறாங்க சார் நிறைய பேருன்றார். இது விஷம பிரச்சாரம். நான் மறுபடியும் சொல்கிறேன் கேப்ரியல், இந்த மாதிரியான விஷயத்தில் எனக்கு இப்படிப்பட்ட சந்தேகம் இருக்குது, இவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இருக்குன்னா நான் இதை இப்படி பேச மாட்டேன். என்கிட்ட என்ன எவிடென்ஸுன்றேன், நான் சொல்கிற எவிடென்ஸுன்றது இம்பகபிள் எவிடென்ஸ் வாங்க, அதாவது வந்து விச் ஷால் ஸ்டாண்ட் த ஸ்க்ரூட்டனி ஆஃப் லா. அப்படி இல்லாமல் சி சந்தேகத்தெல்லாம் பேச முடியாது கேப்ரியல். அது இங்கே பேசக்கூடிய சிலர் பெரிய பதவிகளில் இருந்ததாக சொல்லப்படிப்பவர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப அலர்ச்சியாகவும் இருக்குது. எப்படின்னா சந்தேகங்களை அவங்க பேசுகிறாங்க, ஒரு பெரிய இஷ்யூவில் சந்தேகங்களை பேச முடியாது கேப்ரியல். எனக்கு கூட 1000 சந்தேகம் இருக்கும். சந்தேகங்களை பேசணும்னா உன்கிட்ட எவிடென்ஸ் இருக்கணும். நான் சொல்கிற எவிடென்ஸ்ன்றது இட் ஷுட் ஸ்டாண்ட் த ஸ்க்ரூட்டனி ஆஃப் லா. இது வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ், ஏன்னா இன்டர்நேஷ்னல் மீடியா யாருமே எழுதலைங்க, இந்தியன் மீடியா யாருமே எழுதலைங்க, இந்தியன் அப்போசிஷன், ப்ரைம் அப்போசிஷன், மோடியை டூத் அண்ட் நைல் எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ்லேருந்து குட்டி கட்சி வரைக்கும், இந்தியா பிளாக், என்டையர் இந்தியா பிளாக், ஒருத்தங்கூட ஒருவர் கூட வந்து இந்த ப்ராசஸில் சந்தேகப்படலை. கரெக்ட், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் மீடியா டெஃபினட்டாக டச் பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் மீடியா கண்டிப்பாக டச் பண்ணியிருப்பாங்க. கடந்த காலங்களில் பல நாடுகளில் இந்த ப்ராசஸ் இந்த மாதிரி போனப்போ இன்டர்நேஷ்னல் மீடியா அதை சஸ்பெக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து மோடி அவர்களை இன்டர்நேஷ்னல் தலைவர்கள், நாடுகள் தலைவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணாலும் மீடியா அப்போஸ் பயங்கரமாக அப்போஸ் பண்ணுது. அந்த வகையில் இதை கூட எடுக்கலாம், இதை எடுத்துருக்கலாம். இல்லை, இன்றைக்கி சர்வதேச, இன்றைக்கி G7க்கு மோடி போகிறாரு, சர்வதேச நாடுகள் மோடியை வரவேற்கின்றன, தலைவர்கள் வரவேற்கிறார்கள். ஆனால் இன்டர்நேஷ்னல் மீடியா மோடி மிக கடுமையாக எதிர்க்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய தவறு நடந்திருந்ததுன்னா அவர்கள் வந்து இதை கையில் எடுத்திருப்பாங்க, மிகப்பெரிய அளவில் இதை கையில் எடுத்திருப்பாங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் மீடியா கையில் எடுக்கலை, இந்தியன் மீடியா, நேஷ்னல் மீடியா கையில் எடுக்கலை. எல்லாத்தையும் விட முக்கியமாக பாத்தியதை அதிகம் உள்ள எதிர்கட்சிகள் இதை கையிலே எடுக்கலை, அவங்க இதை பேச மறுக்கிறாங்க, அவங்க இந்த சிஸ்டத்தை, இந்த முடிவை ஏற்றுக்கிட்டாங்க. நவ் எவ்ரி ஒன் இஸ் அக்செப்டட் த டிசிஷன். இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு ரூபத்தில் இது இவிஎம் மோசடி, மேனிப்புலேட்டடு, டேம்பர்டு ரிசல்ட்னு பேசுகிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இது ரொம்ப 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 அராஜகமானது. இது வந்து அடிப்படையில் மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. நீங்கள் 40 சீட் எப்படி ஜெயிச்சிங்கன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதிலும் இல்லை, அதுக்கு எந்த கன்வின்சிங் பதிலும் இல்லை. ஸோ இப்போ உங்கள் ஸ்டாண்ட் என்ன சார், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இவிஎம் நம்பணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த கட்டத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கட்டத்தில் நம்பணும், அன்லெஸ் ஆர் அன்டில் இட் இஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். இவிஎம்மில் டேம்பர் நடந்திருக்கு அப்படின்னு மறுக்க முடியாத ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் அப்போ நான் என் முடிவை ஏற்றுக்கொள்ள தயார், என் முடிவை மறுபரிசீலனை செய்ய தயார். ஆனால் இன்னைக்கு அதுதான் கேப்ரியல், அன்லெஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் அன்டில் ஆர் அதர்வைஸ்
ராங். நான் இதை தான் நான் ஏற்றுக்கிட்டே ஆகணும். இது வந்து ரொம்ப, அதாவது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, அப்பட்டமான சர்வாதிகார மனப்பான்மை இது. இந்த முடிவை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது, ஏன்னா என்னோடய தனி மனித விருப்பு வெறுப்புகள் என் புத்தியை கெடுத்திருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பேரோட நிலைமை அதுதான். சுயமாக யோசிக்கக்கூடிய, நேர்மையாக யோசிக்கக்கூடிய, பகுத்தறிவோடு யோசிக்கக்கூடிய, அந்த புத்தியில் இருக்கக்கூடிய சமச்சீர் தன்மை இருக்கு இல்லையா, ஈக்குவலிபிரியம், அது வந்து இன்றைக்கி பல பேருக்கு தமிழ்நாட்டில் நசிஞ்சு போயிருக்கு, அழிஞ்சு போயிருக்கு. இந்த முடிவை நான் ஏற்றுக்க மாட்டேன், இதுங்க எங்கேயோ கோளாறு நடந்திருக்கு, 140 தொகுதியில் பிரச்சனை, என்னென்னமோ காரணங்கள், 291 முடிவு, 5 மணி நேரம் அப்படியே இருந்து ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் இது நடந்திருக்குங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. 2009 சிவகங்கை தொகுதியில் பாச்சமரம் எப்படி ஜெயித்தார், பிரேசனாக அங்கே வந்து டெம்பரிங் நடந்ததுங்க, எல்லாருக்கும் தெரியுங்க. எலெக்ஷன் கேஸ் போட்டார் கண்ணப்பன், ராஜா கண்ணப்பன், இப்போ திமுகவில் இருக்கார் அவர், 10 வருஷம் கேஸ் நடந்து தோத்தார் கேஸை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து, யூசி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற, நான் வந்து இந்த தேர்தல் முடிவு மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சில இடங்களில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் தேர்தல் முடிவை மாற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சிலர் கதைப்பது போல இவிஎம் மோசடி, 140 தொகுதியில் இவிஎம் மோசடி என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான, ஜனநாயகத்துக்கு விரோதமான, மக்கள் கருத்துக்கு எதிரான சித்தாந்தம், மக்கள் கருத்துக்கு எதிரான கருத்துக்கள், இவை அடிப்படையிலேயே ஜனநாயக விரோதமான கருத்துக்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ எதுக்கு அவங்க ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டேன்னா, இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னை பொறுத்தளவில் இந்தியன் எலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது ரொம்ப வாஸ்டான ஒரு விஷயம். அது அதை இப்போ என்னால் சர்டிஃபிகேட்டும் கொடுக்க முடியல அதுக்கு, இது கரெக்டாக தான் நடக்குது அப்படின்ற சர்டிஃபிகேட் என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ 10 லட்சத்துக்கும் மேலான மிஷின்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, ஒவ்வொரு மிஷினுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன நடக்குது, ப்ராப்பரான ப்ராசஸ் எல்லாம் கையாளுறாங்களா நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம போகிற போக்கில் தப்புன்னு நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. பட் ஒரு கன்சர்னிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை நீங்கள் சொன்னது போல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரதமர் பேசுகிறாரு, வேறு நிறைய விதிமீறல்கள்லாம் நடக்குது, அதை பற்றிலாம் பேசலை, குவைட்டாக இருக்காங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே அதிகாரம் பாஜக கையில் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் கையில் இல்லை. ஸோ பாஜக தவறான சில விஷயங்களை சட்டத்துக்கு விரோதமாக பண்ணாலும் அதை கேள்வி கேட்குற இடத்துல எலெக்ஷன் கமிஷன் இல்லை. ஸோ அந்த பவர்ஸ் எங்கேயும் அவங்க யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஏன்னா இப்போ இவிஎம்ஸை பொறுத்தளவில் ஹேக் பண்ண முடியாது, அது எனக்கு புரியுது. பட் மேனிப்புலேட் பண்ணலாம், டெஃபினட்டாக நிறைய வகைகளில் மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ அப்படி மேனிப்புலேட் பண்ணாலும் இவிஎம் சாரி எலெக்ஷன் கமிஷனுக்கு அதை தட்டி கேட்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, நான் இந்த இடத்துல அவங்க வந்து வளைஞ்சு கொடுக்குறாங்கன்றத நான் ஒத்துக்கிறேன், ஆனால் வந்து மொத்தமாக அவங்க வந்து உடஞ்சு போயிட்டாங்கன்றதை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ராங்காக நிற்பாங்கன்னு நம்புறீங்க? நிச்சயமாக, ஏன்னா சிஸ்டம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது, இத்தனை லட்சக்கணக்கான மிஷின்ஸ் அவங்களால டேம்பர் பண்ண முடியாது. நான் ஒரே ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்குறேன். இன்னொன்று, இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு வந்து 32 சீட்டு துண்டு விழுந்திருக்கு, பவர் வந்து பிஜேபிக்கு இன்றைக்கி அவங்களுக்கும் மோடி அமித்ஷாக்கு லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ, எப்படி எதிர்கட்சிகளுக்கோ அதை விட அதிகமாக லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாக்கும். அவங்க நினச்சாங்கன்னா இந்த 32 சீட்டை மேனிப்புலேட் பண்ணிருக்க முடியாதா? 240 மேனிப்புலேட் பண்ணவன் இன்னும் 32 மேனிப்புலேட் பண்ணான்னா அடுத்த 5 வருஷம் லட்டு மாதிரி நின்றுட்டு போயிட போகிறான். அவங்க எதுக்கு போய் சந்திரபாபு நாயுடுகிட்டும் நிதிஷ்குமார்கிட்டையும் சிராக் பாஸ்வான்கிட்டையும் அஜித் பவார்கிட்டையும் ஷிண்டேகிட்டையும் ஏக்நாத் ஷிண்டேகிட்டையும் எதுக்கு போய் அவங்க மன்றாடிக்கிட்டு இருக்கணும்? அங்கே லாஜிக் இடிக்குது இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறாங்க, அவங்க ரூல் பண்ண ஸ்டேட்ஸ்லாம் சின்ன சின்ன, அதாவது வந்து less than 10,000 votes வந்த இடத்துலலாம் மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. யூபி என்ன கதை? யூபி யார் கண்ட்ரோலில் இருக்குது? என்டையர் சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து யூபியில் வந்து மிகப்பெரிய அளவில் சோஷியல் இன்ஜினியரிங் நடந்திருக்கு. சிஸ்டமிக்காக வந்து அங்கே வந்து பிஜேபிக்கு சாதகமாக தான் ஹோல் கவர்மெண்ட் மெஷினரியாக நிற்குது, ஈவன் இஃப் இட்ஸ் ஜூரிங் எலெக்ஷன் டைம். அங்கே எப்படி அவங்க 45 சீட்டு தோக்குறாங்க? யூபியில் தோத்ததானால தான் இன்றைக்கி அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு. இப்படி வாங்க, கர்நாடகாலேயும் தெலுங்கானாலேயும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, அங்கே எப்படி வந்து தெலுங்கானாவில் 50% ஜெயிக்கிறாங்க பிஜேபி, கர்நாடகாவில் வந்து கிட்டத்தட்ட 65% ஜெயிக்கிறாங்க, ரெண்டும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, அங்கே எப்படி ஜெயிக்க முடிஞ்சுது? ஏன்னா ஒரு ஆர்குமெண்ட் என்னென்னா, எங்கெல்லாம் பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மேனிப்புலேஷன் அதிகமாக நடந்திருக்குன்றாங்க. தென் யூபியில் எப்படி வந்து பிஜேபி தோக்குது, கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் எப்படி ஜெயிக்குது? இன்னும் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறேன் சார், இப்போ இவிஎம் மிஷின்ஸை பொறுத்தளவில் அதில் கோளாறு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ மிஸ்மேட்ச் வருதுனால இந்த ப்ராசஸில் தேர் ஆர் டிஃபெக்ட்ஸ். இல்லை, இப்போ 5 லாக் ஓட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ கோடிக்கணக்கான மக்கள் ஓட் போடுறாங்க, அதில் 5 லாக்குங்கிறது ரொம்ப சின்ன ஒரு எண்ணிக்கை தான். ஸோ அதை வச்சு அந்த மிஷினை நான் மட்டம் தட்ட விரும்பல, பட் சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நேற்று வந்து நம்ம சேனலில் ஒரு போல் ஒன்று கண்டக்ட் பண்ணேன், நீங்கள் இவிஎம்ஸை நம்புறீங்களா இல்லையான்னு. ஒரு 60% வந்து நம்புறோன்றாங்க, ஒரு 40% நம்பலன்றாங்க. இது ஒரு சேனல் தான், ஒரு மேபி ஒரு 400-500 பேர் தான் வாக்களிச்சிருப்பாங்க. பட் எனக்கு என்னமோ பார்க்கும்போது நிறைய மக்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது. ஒன்று,
ரெண்டாவது இவிஎம்லையுமே சின்ன கோளாறுகள் இருக்குது, ஏன்னா இப்போ மிஸ்மேட்ச்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? மக்களுக்கு இப்போ சிஸ்டமில் நம்பிக்கை இல்லைன்னா பழைய சிஸ்டம்க்கே போயிடலாமே, ஏற்கனவே அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு மூணு விஷயம். ஒன்று, இவிஎம் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னா, நிறைய பேர் எனக்கு பர்சன்டேஜ் சொல்ல தெரியல, நிறைய பேர் இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதில் சந்தேகமே இல்லை, ஏன்னா ஒரு எந்திரத்தை எப்படி நம்ப முடியும்? நான் போட்ட ஓட்டு யாருக்கு போகுதுன்னு தெரியலன்னு போது அந்த ஃபண்டமெண்டல் குவஸ்டனுக்கு இன்றைக்கி பதில் இல்லை, நான் ஒப்புக்கொள்கிறேன் அதே. ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ நீங்கள் இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னீங்க, பழைய சிஸ்டத்துக்கு இனிமேல் போகவே முடியாது. அதாவது வந்து 100 கோடி மக்கள் அடுத்த எலெக்ஷன்லாம் நமக்கு ஓட்டர் வந்து 100 க்ரோர்ஸை தாண்டிடும். இப்போ 98 க்ரோர்ஸு, நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து 3 to 4, 4 to 5 க்ரோர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும், மேபி பை 103, 104 க்ரோர்ஸ் வந்துடும். நீங்கள் இதை உட்காந்து 40 நாள் 50 நாளில் எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ஆப்ஷன் வந்து விவிபேடை வந்து கவுண்ட் பண்ணுறதுல வந்து ஒரு செலக்ட் கான்ஸ்டுவன்சிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூசியாக எடுத்திங்கன்னா ஒரு 10% ஆர் 20% ஆஃப் த கான்ஸ்டுவன்சிஸில் வந்து 100% கவுண்ட் பண்ணணும். அந்த மாதிரியான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தான் இதை சாத்தியப்படும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பழைய சிஸ்டத்துக்கு போகிறது ரூல்ட் அவுட். தட் இஸ் பேலட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஓட்டு போடுறது, அது ரூல்ட் அவுட். இன்னும் சொல்லப்போனால் அது மச் மோர் வர்ஸ் கேப்ரியல். ஏன்னா இன்றைக்கி இருக்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா மோடி ரெட்டையர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் நீங்கள் பேலட் பேப்பரில் மோசடி செய்கிறது இவிஎம்மை விட ரொம்ப 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 ஈஸி. ஒரு ஓட்டு போகிறதுக்கு 12 செகண்ட் ஆகுது, அங்கே அப்படி கிடையாது, உங்களுக்கு கொத்து கொத்தும் குத்துவான். நான் பார்த்துருக்கேன், நான்லாம் வந்து பேலட் பேப்பர்ஸை பார்த்துருக்கேன், உங்கள் ஜென்ரேஷன் பார்த்ததில்லை. பேலட்டில் வந்து மேனிப்புலேஷன் இஸ் வெரி வெரி ஈஸி. ரெண்டாவது, அந்த இப்போ 10 ஓட்டு இருக்குது இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே சின்னதாக ஒரு மை பட்டதுன்னா கூட அது செல்லாதாயிடும், அது சேலஞ்ச் ஓட்டு பண்ணுவான். ஒவ்வொருத்தரும் ஏஜென்ட்டுக்கு எடுத்து காமிக்கணும், கம்ப்ளீட்டாக அது வந்து ப்ராசஸ்ஸே வந்து விஷயட் ஆகிடும். ரெண்டாவது, எண்ணிக்கை அளவில் நீங்கள் அது சாத்தியம் இல்லாது, நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். 100 அடுத்த எலெக்ஷன்லலாம் நமக்கு 103, 104 கோடி வந்துடும். 70% போலாவதுன்னா 70 கோடி வாக்குகளை எண்ணுவது என்பதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமானது, ஏன்னா அதில் செல்லாத ஓட்டுகளுக்கான கான்செப்ட் ரொம்ப அதிகம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மேனிப்புலேஷன் தான் ப்ராப்ளம்னா, பேலட்டில் தான் மேனிப்புலேஷனுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இவிஎம்ஸ் ஆர் மச் மோர் சேஃபர். என்ன ஒன்று, இப்போ விவிபேட் கான்செப்ட் வந்த மாதிரி இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 2%ன்றதை வந்து கண்டிப்பாக அது ஒரு 10% வரைக்குமாவது, இப்போ நீங்கள் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு 4 தொகுதிகள் அந்த மாதிரியாது, ஒரு இப்போ வந்து 543 தொகுதிகள் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், 10% ஆஃப் த கான்ஸ்டுவன்சிஸ் ஆர் 15% ஆஃப் த கான்ஸ்டுவன் 90 கான்ஸ்டுவன்சிஸ், 100% விவிபேட் எண்ணணும். அந்த 90%ன்றது வந்து அந்த கான்ஸ்டுவன்சிஸை சூஸ் பண்ணுறதுல நெக் அண்ட் நெக் இருந்த கான்ஸ்டுவன்சிஸாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சேஃப் ஒழிய. நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், கோயிங் பேக் டு ஓல்டு சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட். அது யாருமே எலெக்ஷன் கமிஷனு கவர்மெண்ட்டு பப்ளிக்கே கூட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக விரும்ப மாட்டாங்க, ஏன்னா நம்பர்ஸ் கேம் அது. அடுத்த எலெக்ஷனில் 103, 104 கோடி வந்துடும். இல்லை இப்போ ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். அப்போ பாப்புலேஷன் எவ்வளோ தெரியும், பட் கரெக்டாக அது எனக்கு புரியுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 100 க்ரோர் பாப்புலேஷன் நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஓட் பேங்க் இது பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்ஸ்டியூஷனுமே அது அலாப்டேட் தானே சார் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் எடுத்துப்போம், ஒரு காலத்தில் நம்ம பாப்புலேஷன் 80 கோடி இருந்தது, இப்போ 150 கோடினா அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிட்டாங்களா? அது அதே மாதிரி இந்த இன்ஸ்டியூஷன் அடாப்ட் ஆகிடுது மட்டும் வச்சு சொல்லலை, இட் இஸ் நீங்கள் கள்ள ஓட்டு தான் உங்கள் ப்ராப்ளம், மேனிப்புலேஷன் ஆஃப் த சிஸ்டம் தான் உங்கள் ப்ராப்ளம்னா, என்னோட ஆர்கியூ மை ஹம்பிள் ஒப்பீனியன் இவிஎம்ஸ் ஆர் சேஃபர் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். என்னன்னா மக்களோட அந்த மக்களோட நம்பிக்கை ஒரு சிஸ்டம் மேலே ஒரு பயா மீடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, தர் இஸ் அ மிடில் பாத் விச் இஸ் யூ டேக் விவிபேட்ஸ். விவிபேட் இஸ் அ குட் கான்செப்ட், ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து எவால்வ் ஆகி தான் வருது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் சந்தேகம் இருக்கின்றதுனால தான் விவிபேடுன்ற ஒரு கான்செப்டே வருது. ஸோ நீங்கள் விவிபேடை வந்து இன்னமும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். விவிபேட் வந்து இப்போ இருக்கிறதுலேருந்து வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து 540 தொகுதியில் 10% ஆர் 15% 55 கான்ஸ்டுவன்சிஸ் ஆர் ஈவன் 75 கான்ஸ்டுவன்சிஸ் சம் ஃபார்முலா மஸ்ட் பி ஒர்க்டு அவுட் அண்ட் வேர் இன் 100% விவிபேட்ஸ் மஸ்ட் பி கவுண்டட். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை நோக்கி தான் நம்ம நகரணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கோயிங் பேக் டு த ஓல்டு சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட் ஃபார் 2 ரீசன்ஸ். ஒன்று, மேமத் எக்ஸசைஸ், அது ஷியர் ஸ்கேல் ஆஃப் தி ஓட்டர்ஸ் வந்து வில் நாட் அலோவ் இட். நம்பர் 2, அதை விட முக்கியமானது, இட் இஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸு. ரூலிங் பார்ட்டிக்கு எஸ்பெஷலி மோடி அமித்ஷா மாதிரி லீடர்ஷிப் இருக்க ரூலிங் பார்ட்டி இருக்கும்போது அப்போசிஷனுக்கு இவிஎம் இஸ் மச் மோர் சேஃபர் தென் ஓட் பேலட் பேப்பர்ஸ். ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து அடுத்து எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணணும்னு நம்ம பேசணும், நம்ம டிபேட் பண்ணணும், நேஷன் வைட் டிபேட் நடக்கணும். ஆனால் சிஸ்டத்தை ரெக் பண்ணுற மாதிரி
பழைய மாதிரி நான் வந்து பேலட்டுக்கு போய்டுன்றதோ அல்லது வந்து அது ரெக் பண்ணுறது இல்லை, அது ஒரு யோசனை, அதை நான் குறைச்ச மதிப்பிடல, பட் இம்பாசிபிள், கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட் என்ன பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் வந்து இந்த ஹோல் ப்ராசஸே விஷியேட் ஆகிடுச்சு 140 தொகுதியில். இப்போ இப்போ நான் தான் சொல்கிறேன், இப்போ பரவாயில்ல, இங்கே இருக்கக்கூடிய ஒப்பீனியன் என்னென்னா, இவங்க பண்ண கைங்கரியம், அவங்க சமூக வலைதளங்களில் அவங்கெல்லாம் யாருன்னு தெரியும், அந்த யூடியூப் சேனல்ஸோட கைங்கரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டம் காம்ப்ரமைஸ்டு, 140 தொகுதியில் வந்து பிஜேபி தோத்ததை ஜெயிச்சதா சொல்லியிருக்காங்கன்னு அவர்களுடைய வாக்கு வங்கியை குஷிப்படுத்துவதற்காக, அவங்களுக்கு ஒரு போலியான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக இப்படிலாம் பண்ணுறாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்க்குறாங்க. நான் அதுக்கெல்லாம் எந்த உள்நோக்கமும் கற்பிக்க விரும்பலை, பட் இட்ஸ் ஃபண்டமெண்டலி ஃப்ளாட் அண்ட் ராங். இவ்வளோ பெரிய ப்ராசஸில் ஒரு சந்தேகத்தை நீங்கள் கலப்புறீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், யூ மஸ்ட் ஹாவ் எ கிளின்ச்சிங் எவிடன்ஸ். 99% சந்தேகம் இருந்து 1% சந்தேகம் இல்லைன்னா கூட அதை சொல்லக்கூடாது, பிகாஸ் திஸ் இஷ்யூஸ் ஆர் சச் எ சீரியஸ் ஒன். ஆகவே இதில் நம்ம இந்த ஸ்டாண்டு தான் எடுக்க முடியும். நான் இன்னொரு விஷயம், இது எல்லாத்தையும் கூட நீங்கள் ஒதுக்கிடுங்க, நானும் எக்ஸ்பர்ட் இல்லை, நீங்களும் எக்ஸ்பர்ட் இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை பற்றி வாய் திறக்காத வரைக்கும் குறைஞ்சபட்சம் அதை அளவுகோலாக கொண்டு நான் மௌனம் காப்பது நல்லதுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். கடைசியாக ஒரே ஒரு இஷ்யூ சார், இப்போ இதெல்லாம் விஷம பிரச்சாரம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதும் நம்ம இன்டென்ஷன் இல்லை அப்படின்ற விஷயமும் சொல்லியிருந்தேன். இல்லை, நான் வந்து யாருக்கும் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பலை, ஆனால் இது தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்படுகிற விஷம பிரச்சாரம். இல்லை, எனக்கு அதுதான் இப்போ என்ன பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒரு கேம்பெயின் நடக்குதுன்னா அந்த கேம்பெயினுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும். ஏன்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேம்பெயின் பண்ணுறாங்கன்னா எனக்கு பர்சனலாக எனக்கு அது வந்து புரிஞ்சுக்க முடியல, அதனால தான் கேட்குறேன். ஏன்னா இப்போ ஏன்னா இப்போ இவிஎம் மிஷின்ஸ் மோசம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். ஏன்னா மக்களுக்கு அந்த சிஸ்டம் மேலே நம்பிக்கை போகும், நம்ம பிஜேபிக்கு எதிராக ஓட் போடுறதுல பிரயோஜனம் இல்லை, ஸோ வீட்டிலே உட்காந்துக்கலாம் மக்கள் நினைப்பாங்க. இந்த தடவை இன்ஃபேக்ட் ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் கம்மியாக இருக்கு இந்த தடவை. ஸோ அந்த கேம்பெயின் ஏன் ரன் பண்ணும், அது இந்தியா லைன்ஸுக்கு எதிராக தானே போகுன்றது என்னோட. இங்கே இருக்கக்கூடிய இந்த சில சேனல்ஸ் உடைய பொலிட்டிக்கல் லீனியன்சி எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு லாபமாக முடியுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் தெரிஞ்சால் தெரியாமலே இவங்க தலையில் மண் அள்ளி போட்டுக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முறை ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு காரணமே இவர்கள் செஞ்ச கிளப்பின அந்த தேவையில்லாத அந்த சந்தேகமும் விஷம பிரச்சாரமும் தான். எவனுக்கு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபிக்கு தான் போகப்படுன்றது அபத்தமான அயோக்கியத்தனமான ஆர்கியுமெண்ட், அப்படிலாம் ஒன்று கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. நீ அதை சொன்னது நீங்கள் எங்கே வந்து நின்றுருக்குன்னா உனக்கு எதிராக திரும்பி இருக்குது. விஷம பிரச்சாரம் பண்ணதோட விளைவு வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குது. நீ 40 ஜெயிச்சு அதுக்கு இது வரைக்கும் உன்னால் ஒரு விளக்கம் கொடுக்க முடியலையே. நான் அந்த கொஸ்டின் எழுப்புறேன். இப்போ நான் எக்ஸ்பர்ட் இல்லை, நீயும் எக்ஸ்பர்ட் இல்லை. நீ எக்ஸ்பர்ட் இல்லை, நான் வச்சுக்கிறேன், நான் எக்ஸ்பர்ட் இல்லை, நீ எக்ஸ்பர்ட்டு. நீங்கள் 40 சீட்டு ஜெயிச்சிங்களே தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் என்ன மேனிபுலேஷன் பண்ணாலும் பிஜேபி தோற்றுரும், அதனால் பண்ண முடியல அப்படின்றாங்க. எப்படி 100% எல்லாம் திமுக கூட்டணி க்யூ கட்டி போட்டாங்களா? எப்படி அது 46% தான் திமுக கூட்டணி விழுந்திருக்கு. திமுக கூட்டணி வாங்கிய வாட்டுகள் 46%, 54% எதிராக போட்டிருக்காங்க. பட் டெமோக்ரஸி இஸ் ஃபஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம். அங்கே எப்படி 36% மோடிக்கு விழுந்தது டெமோக்ரஸியோட டிசிஷன் எடுத்துக்கிறோமோ, இங்கே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு 46% விழுந்தது டெமோக்ரஸியோட விக்டரின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பட் அது மட்டும்தான் அளவுகோலா? அதாவது வந்து எங்கே யார் ஓட்டு போட்டாலும் இங்கே திமுக கூட்டணி விழுந்ததா? அப்போ கிடையாது. இல்லை, இது மேலே இவ்வளவு சந்தேகம் கிளப்பக்கூடியவர்கள், நீங்கள் 40 ஒரு எக்ஸம்ஷன் கூட இல்லையங்க. லாஸ்ட் டைம் அது 1 சீட்டு, அதுக்கு முந்தின வருஷம் 2 சீட்டு. ஜெயலலிதா கடைசியாக போட்ட எலெக்ஷனில் மோடி 1.0 37 சீட்டு, மோடி 2.0 ஸ்டாலின் சந்தித்த எலெக்ஷனில் 38 சீட்டு, இப்போ பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 சீட்டு. அப்போ இவிஎம் மோசடியாக இருந்தால் இந்த 40 உனக்கு எப்படி கிடைக்கும்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் இல்லையே. அப்போ சில ஃப்ளாஸ் இருக்குன்றதை நானும் ஏற்றுக்கிறேன், நீங்களும் ஏற்றுக்கோங்க. சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் இன்னமும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம், இன்னமும் சேஃப் கார்டு பண்ணலாம். அதில் ஒன்று தான், அட்லீஸ்ட் 10-15% ஆஃப் த சீட்ஸில் 100% கவுண்டிங் ஆஃப் விவிபேட்ஸ். அந்த மாதிரியான யோசனைகளை, அந்த மாதிரியான எப்படி சொல்கிறது, அந்த மாதிரியான சிஸ்டத்தை நோக்கி இந்த விவாதத்தை நகர்த்துங்க. மாறா 140 தொகுதி காலி, அவன் வந்து 150 தொகுதி காலி, முடிவு மாறி போச்சு, எல்லாம் நான் 340 சீட்டு ஜெயிக்குது, இதெல்லாம் வந்து கதைக்குதவாத பேச்சு. நினைவில் கொள்ளுங்கள், பிரதான எதிர்கட்சி ஆகட்டும் மற்ற எதிர்கட்சிகளாகட்டும் ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை. ஒரு எலக்ட்ரல் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ரிலீஃப் வந்து அடுத்த எலெக்ஷனில் தான் கிடைக்கும். சுப்ரீம் கோர்ட்லலாம் போய் எதுவுமே கிடைச்சதா வரலாறே கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் வருதுன்னா ஒரு தொகுதியில் வந்தாலே அது முடியறதுக்கு 10 வருஷம் ஆகும். சிதம்பரம் தொகுதியில் 10 வருஷம் ஆச்சு, இன்னும் கேவலமாக போச்சு. அப்பாவு தொகுதியில் வந்து கவுண்ட் பண்ணு, ஆனால் டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுனோ. இந்த வினோதமான தீர்ப்பெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கும். இதில் 140 தொகுதிக்கு ரீகவுண்டிங்கா?
நடக்குமா இதெல்லாம்? அப்போ என்ன பேச்சு இது? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எதற்காக இதையெல்லாம் செய்கிறீர்களோ இது உங்களுக்கு எதிராக திரும்பும், பூமராங் ஆகும். நீங்கள் சிஸ்டத்துக்கு எதிராக போகிறீங்க. ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபைட் பண்ணலாம், எவ்வளோ வேணால் குறைகளை சொல்லலாம், அல்டிமேட்லி அது சிஸ்டத்தை வலுப்படுத்துறதா இருக்கணும். சிஸ்டத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுக்கும் சேர்த்து தான் நஷ்டம், அதை புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க, ரொம்ப நன்றி.